மாவட்டம் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட குறுவை நெல் மூட்டைகளை வெளி மாவட்டங்களுக்கு சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியது. குறுவை அறுவடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு இருந்த கோவில்பத்து சேமிப்பு கிடங்கு மற்றும் திருப்பூண்டி, சன்னமங்கலம், காடம்பாடி, அறந்தவன்புடம், கொத்தங்குடி, சாட்டியக்குடி, ஆயக்காரன்புடம், சாட்டியக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் 2000 மெட்ரிக் டன் குறுவை நெல் 42 ரயில் பெட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் சரக்கு ரயிலில் ஏற்றி சென்னை கொருக்குப்பேட்டை காட்பாடி உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு அனுப்பி சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கிருந்து தனியார் அரவை மில் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழக அரவை மில்லுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அரிசியாக மாற்றப்பட்டு அங்கிருந்து பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும்.